Hi, hello, welcome to Sandhya's Lifestyle. Today enna video paaka porona inga irukka Rivercity mall poona video dhaan paaka porom. Condo la irundhu shuttle bus le icon sia mall la drop pannitaanga. Anga irundhu nama boat eduthu dhaan Rivercity mall porom. இந்த ஐகான்சியம் மால் பக்கத்தில் தான் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. வாட்டர் ரூம், சைனா டவுன், கிராண்ட் பேலஸ், ஏஷியாட்டிக், அப்புறம் வாட் பார்க்னாம். ஸோ நீங்கள் இந்த ஐகான்சியம் மால் வந்தீங்கன்னா இங்கேருந்து போட் எடுத்துக்கிட்டே பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸுமே ரொம்ப கம்மியாகும். ஆக்சுவலி போட்டில் இருந்து 2 மினிட்ஸ்லேயே நம்ம ரிவர்சிட்டியை க்ராஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்துட்டு 6 தாய்பாட் தான் சார்ஜ் பண்ணாங்க. இந்த மால் வந்துட்டு ஐகான்சியம் ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால தான் நான் போட் எடுத்துகிட்டு போனேன். டாக்ஸியில் போனால் வந்துட்டு எப்படி ஒரு 100 தாய்பாட் கிட்ட ஆகும். இங்கே இருக்க எல்லா ஷாப்ஸுமே வந்துட்டு ஆர்ட் பேஸ்டு ஷாப்ஸ் தான். இந்த மாலில் வந்துட்டு நார்மலாக க்ளோத்ஸ் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஷாப்ஸுமே இல்லை. எல்லாமே ஆர்ட் ரிலேட்டடாக தான் இருந்தது. இங்கே வந்துட்டு ஹார்ப் கூட வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. நான் இங்கே இருக்க எந்த மால்லையும் ஹார்ப்லாம் சேல் பண்ணி பார்த்ததே இல்லை. இங்கே தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாலில் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு இந்த கேன்வாஸ் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் நடக்குது. இது வந்துட்டு மார்னிங் 11 AM ஸ்டார்ட் ஆகுது, 8 PM வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இவங்களே வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட இங்கே வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு ரிவர் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதோட வியூமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாலில் வந்துட்டு ஹேண்ட்மேட் ஹோம் டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஹோம் டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம் ஷாப் பக்கத்துலேயே ஒரு ஜியோட் ஷாப்புமே இருக்குது. இந்த ஷாப்பில் தான் வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய ஜியோட்ஸ்லாம் வச்சுருக்கிறத பார்த்தேன். கண்டிப்பாக இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதோட சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஜியோன்னா வந்துட்டு ராக்குள்ளே கிறிஸ்டலின் ஃபார்மாக இருக்கும், அதை தான் நம்ம வந்து ஜியோன்னே சொல்லுவோம். இவ்வளோ பெரிய ஜியோட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேர் தான். இந்த ஜியோட்ஸ் வந்துட்டு நேச்சுரலாகவுமே ஃபார்ம் ஆகும், கெமிக்கல் வச்சுமே ஜியோட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க ஷாப்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு கெமிக்கல் வச்சு தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக தெரியலை. இங்கே அந்த ஜியோட் வச்சு நிறைய அழகான டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது வந்துட்டு கேமராவில் நான் எடுக்கிறப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக தெரியலை. டைரெக்டாக பார்க்க வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஹேங்கிங் கிறிஸ்டல் லைட்ஸ்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. பட் இதோட ப்ரைஸ்லாம் தான் வந்துட்டு ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு என்ன மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி ஹோம் டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு க்ரைபேபிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு இருந்தது. ஸோ கீழே வந்துட்டு ஒரு பில்லோ மாதிரி வச்சுருந்தாங்க, பெரிய பில்லோ அது. அதில் வந்துட்டு பேபிஸ்லாம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கான கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 3 பேர் உட்காந்து டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அதுக்கான எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுமே வந்துட்டு அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பேக் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே தான் போட்டு எடுத்துக்கணும். ஸோ அதை போட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனதும் வந்துட்டு க்ரைபேபி அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேம், மொபைல் நம்பர் மட்டும் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க. இந்த க்ரைபேபியோட தீமே வந்துட்டு எவ்ரிபடி க்ரைஸ் அப்படின்றது தான். அதாவது எப்பயாவது எல்லோரும் ஒரு தடவையாவது அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீமே வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்க இந்த எக்ஸிபிஷனையும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து அழற மாதிரியான தீமில் தான் வந்து செட் பண்ணியே வச்சுருந்தாங்க. அது ரிலேட்டடான கோட்ஸ் தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு அழற மாதிரி போஸ்ட் கொடுத்து தான் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நானும் அப்படி தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன், பட் வந்து அவ்வளோ நல்லா வரலை. நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த கிரைபேபி வந்துட்டு நிறையா வெரைட்டியில் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவும் நல்லா இருந்தது, நீட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப கிளம்ஸியாலாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய கிரைபேபியோட ஹெட் மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க எல்லாருமே லைனில் நின்று ஒவ்வொருத்தங்களாக போயிட்டு அந்த தலைக்குள்ளே விட்டுட்டு போஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வந்து நியர்லி 1 hour டைம் எடுத்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆர்ட் ஷாப் இருந்தது. ஸோ அங்கே போனேன், அங்கே வந்துட்டு ஆளே இல்லை. நான் போயிட்டு ஒரு 2 minutes நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்குள்ளே பெயிண்டிங்ஸ் தான் வச்சுருக்காங்க, பட் இது என்ன தீம்னு எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளியே போயிட்டேன். இங்கே ஆளுமே யாருமே கிடையாது. இங்கே வந்துட்டு ஆர்ட் மட்டும் இல்லை, மியூசிக் கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பிளேஸில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு கிராண்ட் பியானோ வச்சுட்டு மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்க அவங்க வந்துட்டு ஏதோ மியூசிக் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரி இருந்தது, அதுக்குள்ளே வந்தேன். ஸோ இதில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஹியூமனோட பாடி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஹெட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் பேஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ராங், வீக், ஃபியர் அப்படின்ற ஒரு சில குவாலிட்டிஸ் அப்புறம் வந்து எமோஷன்ஸ் வச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கோட காஸ்ட்யூமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. எல்லாமே வந்துட்டு 99,000 தாய்பாட்லாம் போட்டிருந்தாங்க. நான் ரொம்பவே வந்துட்டு இதில் வந்து கம்மியான ஒரு அமௌண்ட் பார்த்தேன்னா அது எவ்வளோனா 15,000 தாய்பாட் தான் போட்டிருந்தாங்க. அது ஏதோ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு புரியலை எதுக்கு இந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்டிங் கேலரி பக்கத்துலேயே ஒரு கலெக்டபிள்ஸ் கேமரா ஷாப் இருந்தது. இதுக்குள்ளே நிறையா விண்டேஜ் கேமராஸ்லாம் வச்சுருந்தாங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களா இல்லை ஜஸ்ட்டு ஷோகேஸான்னு எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. உங்களுக்கு பெயிண்டிங் அண்ட் ஆர்ட்லலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேங்காக் வரப்போ இந்த மாலை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மால் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா சுற்றி முடிச்சிட்டேன். ஸோ வந்து ரிட்டனும் வந்துட்டு போட்காக வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் போட் வந்ததும் ஏறி ஐகான்சியா மால் தான் போனேன். ஐகான்சியா மால் போயிட்டு ஹெச்என்எம் உள்ள தான் போனேன். ஹெச்என்எம் உள்ள போயிட்டு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக அங்கே ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, அதை நான் வந்துட்டு எடுத்து பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் வீட்டில் வந்துட்டு ஒரு 2-3 பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐகான்சியம்மோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு செக் பண்ணேன். அது வந்து ஆக்சுவலாக ஒரு டெராரியம் ஷாப் தான். ஸோ நான் இங்கே வந்துட்டு பாட்ஸ் அப்புறம் சாண்ட்லாம் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு அங்கே அதெல்லாம் சேல் பண்ணலை. இவங்களே இந்த டெராரியம்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த டெராரியம்குள்ளே எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஃபிஷ்லாம் கூட விட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டெராரியமில் வந்துட்டு ஃபிஷ் வைக்கிற மாதிரி நான் இங்கே தான் பார்த்தேன். பட் இங்கே வந்துட்டு இந்த ஒரு சின்னோண்டு டெராரியம் இதுவே வந்துட்டு 2,800 தாய்பாட் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஆனால் இந்த ஷாப் வந்துட்டு நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுல்லாக அக்வாரியம் கூட.
இந்த ஃபிஷ் டேங்க்குக்குள்ள வந்துட்டு நிறையா ப்ரான்ஸ் இருந்தது, குட்டி குட்டி ப்ரான்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நத்தெல்லாம் விட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு டேங்க் வந்து செட் பண்ணி கொடுக்கணுன்னா, அதாவது ரொம்ப சின்ன சைஸ் வந்து செட் பண்ணணும்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து எங்ககிட்ட சொன்னார் ஒரு 2000 தாய்பாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டேன், பார்கெயின் பண்ணி. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு நீங்கள் வந்துட்டு சத்துச்சக் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 200 தாய்பாட்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் கிடைக்கும், அதை வாங்கி நீங்களே வந்துட்டு அதை செட் பண்ணிக்கலாம். பட் அவர் வந்துட்டு அதை செட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, இந்த ஐகான்சியா மாலில் எவ்ரிடே ஈவினிங் 6:30 PM வந்துட்டு ஒரு வாட்டர் ஷோ வந்து நடக்கும். அதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே லாங்கஸ்ட்டு மல்டிமீடியா வாட்டர் ஃபீச்சர். ஸோ இப்போ நான் அது தான் பார்க்க வந்திருக்கேன். அதோடய வீடியோலாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இதோட இந்த வீடியோவுமே நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.